ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு குயிக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்ல ஆரோக்கியமாக எப்படி கொடுக்கலாம் தான் பார்க்க போகிறோம். இது வந்து குழந்தைங்க ரொம்ப ரொம்ப கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ சுவையாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அதிகப்படியான ப்ரோட்டீன் சத்துக்கள், இரும்பு சத்துக்கள் இதில் இருக்குது. இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு கப் பச்சைப்பயிறு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சுட்டு அந்த பச்சைப்பயிரை நல்ல வாசனை வர்ற அளவுக்கு, கொஞ்சம் நிறம் மாறி வர்ற அளவுக்கு வறுத்துக்கணும். அதே சமயத்தில் வந்து தீஞ்சிடக்கூடாது, ரொம்ப நிறம் மாறிடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல வாசனை வருது, லைட்டாக நிறம் மாறி வருது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம். இது வந்து சுத்தமாக தான் இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் எதாவது கழுவணும் அப்படின்னா ஒரு தண்ணி விட்டு கழுவிட்டு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போ இதில் ஒரு கப்புக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 விசில் மட்டும் விட்டு எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் இதில் நீங்கள் உப்பும் சேர்த்துக்கலாம். லைட்டாக சேர்க்கணும், ரொம்ப நிறைய சேர்த்துடக்கூடாது. அடுத்ததாக ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் கோதுமை மாவு, தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம்ல அந்த பதத்துக்கு கொண்டு வந்துடணும். இப்போ மேலே வந்து லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதை நம்ம அப்படியே வச்சிடலாம். அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டஃபிங்கை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு 5 விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். நல்ல பூக்க அழகாக வெந்து வந்திருக்கு பாருங்கள். அதே சமயத்தில் குழஞ்சி போயிடலை, ரொம்ப குழஞ்சி போயிடுச்சுன்னா இந்த ரெசிபி வந்து சரியாக வராது. இந்த அளவுக்கு உதிரி உதிரியாகவும் இருக்கணும், அதே சமயத்தில் நல்லா வெந்தும் இருக்கணும். இப்போ மேக்ஸிமம் நான் வச்ச தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது, அதனுடைய சத்துக்கள் வந்து வெளியில் போகல. இப்போ லைட்டாக இருக்கக்கூடிய அந்த தண்ணீரை மட்டும் நான் ஒரு சன்னியை வச்சு வடிகட்டிக்கலாம். அதுக்கடுத்து தான் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி ஒரு மேஷரை பயன்படுத்தி லைட்டாக நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் மிக்சியில் கூட சேர்த்துட்டு ஜஸ்ட் 1 பல்ஸ் மட்டும், பல்ஸ் மோடில் வச்சுட்டு ஜஸ்ட் 1 பல்ஸ் மட்டும் விட்டுடுங்க. அழகாக இந்த மாதிரி குறகுறப்பாக வந்துடும். ரொம்ப நைஸான பேஸ்டாலாம் அரைக்காதீங்க. அடுத்ததான் 1 கப்புக்கு 3/4 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன். நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் கூட பயன்படுத்திக்கலாம், சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை மிக்சியில் 1 பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துருக்கேன். ரொம்ப நைஸான பவுடர் இல்லாமல் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம், அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருகல் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, ஒரு சின்ன துளி உப்பு, எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரெடி பண்ணிவிட்டு ரொம்ப நேரம் அப்படியே வைக்கக்கூடாது. இதில் நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கிறதுனால லைட்டாக வந்து அப்படியே நீர் விட ஆரம்பிக்கும். அதனால் உடனே வந்து செஞ்சிடணும். இதை நீங்கள் அப்படியே வந்து ஒரு உருண்டை மாதிரி கூட உருட்டிட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இது அப்படியே வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா அழகாக ஊறி வந்திருக்கு. ஒரு முறை நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கிங்க. இப்போ இதுலேருந்து ஒரு சின்ன பால் மாதிரி எடுத்துகிட்டு மாவுலாம் எதுவும் சேர்க்காமல் நான் இன்றைக்கி வெறும் எண்ணெய் மட்டுமே பயன்படுத்தி, லைட்டாக எண்ணெய் இப்படி தொட்டுட்டு எண்ணெயை மட்டுமே பயன்படுத்தி இந்த மாதிரி விரிச்சிக்க போகிறேன். மாவு நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தால் ஓரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஒட்டுறதுக்கு கொஞ்சமாக தண்ணி தேவைப்படும். வெறும் எண்ணெய் மட்டும் பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒட்டுறதுக்கு தண்ணி தேவைப்படாது, அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒட்டிக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ண பிறகு கொஞ்சமாக இந்த உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃபிங்கை வச்சுட்டு ஒரு வாரமாக இப்படி லைட்டாக வந்து கவர் பண்ணிவிட்டு, நம்ம சோமாசு கொழுக்கட்டைலாம் செய்வோம்ல பூரண கொழுக்கட்டை அந்த மாதிரி தான் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே ஒட்டிக்கும். இந்த இடத்துல நம்ம மாவு போட்டு தட்டணும்னா ஒட்டாது. அப்போ என்ன பண்ணணும்னா ஓரங்களில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒட்டணும், அப்படின்னா ஈஸியாக வந்து ஒட்டிக்கும். இப்போ இது கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக நம்ம அந்த சோமாசு கட்டர் இருக்கும்ல அதை பயன்படுத்தி லைட்டாக இப்படி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அழகாக ஒரு ஷேப் பண்ணி வந்துடும். அவ்வளோதான், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒன்று ஒன்றா இதை வந்து சேர்த்துடலாம். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, நிதானமாக வெந்து வரட்டும். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு வெளிப்புறம் வந்து சிவந்து வந்துடும். உள்ளே வந்து இது ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்கோம் தான், இருந்தாலும் பட்டுன்னு ஃபுல்லாக வந்து தீஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நிதானமாக வச்சு வேக வைங்க. ஒரு பக்கம் சிவந்து வந்த பிறகு மறுபக்கமும் நம்ம அப்படியே திருப்பி போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஓரங்களில் லைட்டாக வந்து வேகாத மாதிரி இருக்கும், அந்த மடித்த பகுதியில் அதை வந்து லைட்டாக இப்படி நிமித்தி போட்ட மாதிரி வச்சுருங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்ல ஆரோக்கியமாக சுட சுட நல்லா டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது.
அந்த ஸ்டஃபிங்கோடு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். குழந்தைங்க கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செய்கிறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னா, நம்ம எப்பயும் போல் சப்பாத்தி திரட்டுவோம்ல, அதே மாதிரி உள்ளே வச்சுட்டு நம்ம எண்ணெய்க்கு பதிலாக மாவை பயன்படுத்தி நம்ம திரட்டிட்டோம் அப்படின்னா அழகாக உங்களுக்கு வெளியில் வராமல் இருக்கும் அந்த ஸ்டஃபிங்கு. சப்பாத்தி மாதிரி ரெடி பண்ணி ஒரு டின்னராகவோ இல்லைனா பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபியாகவோ நீங்கள் வந்து செய்து கொடுக்கலாம். அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும், எல்லோரும் கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே மறக்காமல் அந்த வெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.